ஜபம் செய்வோம். பரிசுத்தம் நிறைந்த ஆண்டவரே, இந்த பரிசுத்த வாரத்தன்றும் இன்று மாலை இந்த வழிபாட்டை நாங்கள் எங்களுடைய இல்லங்களிலிருந்தே காணுகின்ற ஒரு பெரும் வாய்ப்பை எங்கள் தந்திருக்கிற சாமி, காணொளி மூலமாக காணுகின்ற இந்த வழிபாட்டிலும் நாங்கள் சிறப்பாக பங்கேற்று உம்மை மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாக இருக்க இறைவன் தாமே அருள் புரிவீராக சாமி. ஆமேன். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவருமாக எழுந்து நின்று பாமாலில் 90வது பாடலை பாடுவோம். ஜபம் செய்வோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். இது கத்தர் உண்டு பண்ணினால் இதில் களி கூர்ந்து மகிழ கடவோம். நமக்கு பாவம் இளைம்பமானால் நம்மை நாம் வஞ்சர்களாகவும், நமக்குள் உண்மை இல்லை, பாவங்களை நாம் அறுக்கிட்டால் பாவங்கள் நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்கள் நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பத்துக்கு போய் தகப்பனே, கடவுளுடைய பரத்துக்கு விரோதமாகும் இந்த பார்வையிலும் பாவம் செய்தேன், இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன், உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜம் சமீபித்திருக்கிறது, மனந்திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனலுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசை நமக்கிராமல்
எல்லாவிதம் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆகையால் நாம் யாவரும் முழங்கார் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. ஜபம் செய்வோம். ஆமாண்டவரே, நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய இல்லத்திலும் எங்களை சுற்றியிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நாங்கள் கண்ணோக்கி பார்க்கின்றோம். இந்நாள் வரை உடன் பிறந்தோராக நண்பர்களாக பழகின நாங்கள், இந்த தொற்று நோயின் மூலமாக நாங்கள் பிரிந்திருக்கின்றோம். உறவுகளுக்குள்ளாகவே வேற்றுமைகள் வந்திருக்கின்றன. பகைமை உணர்வுகள் தலை தூக்கியிருக்கின்றன. எங்களுடைய அன்புகள் சோதிக்கப்படுகின்றது சாமி. இந்த தொற்று நோயின் மூலமாக நாங்கள் அஞ்சு நிற்கின்றோம், தூர விலகியிருக்கிறோம் சாமி. இந்த காலம் எங்களை மிகப்பெரிய ஒரு சோதனை தந்திருக்கின்ற நாட்களாக மாறியிருக்கிறது சாமி. கடவுளே, எங்களுடைய பாவங்களையும் நாங்கள் இயற்கைக்கு விரோதமாக செய்த குறைகளையும் பாவங்களையும் உம்முடைய கற்பனைகளுக்கு விரோதமாக நாங்கள் செய்த பாவங்களையும் தயவாக மன்னித்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஆமீன். வேத பாடம் வாசிக்க கேட்போம். Today's Bible portion is taken from the book of Mark, chapter 13, verses 24 to 37. Mark, chapter 13, verses 24 to 37. But in those days, following the distress, the sun will be darkened and the moon will not give its lights. The star will fall from the sky and the heavenly bodies will be shaken. At the time, people will see the Son of Man coming in the clouds with great power and glory, and he will send his angels and gather his elect from the four winds and from the ends of the earth to the ends of the heavens. Now learn this lesson from the fig tree. As soon as its twigs get tender and its leaves come out, you know the summer is near. Even so, when you see these things happening, you know it is near, right near the door. Truly I tell you, this generation will certainly not pass away until all these things have happened. Heaven and earth will pass away, but my words will never pass away. But about that day and hour, no one knows, not even an angel is in heaven, nor the Son, but only the Father. Be on guard, be alert, you do not know when the time will come. It's like a man going away. He leaves his house and puts his servants in charge, each of us with assigned task, and tell that one at the door to keep watch. Therefore, keep watch, because you do not know when the owner of the house will be back, whether in the evening, at the midnight, or when a rooster crows, or at the dawn. If he comes suddenly, do not let him find you sleeping. What I say to you, I say to everyone, watch. Here is the lesson. Praise be to you, God. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்று நாளிலும் நாம் வாசிக்க கேட்கப்பட்ட மார்க்கு எழுதின சுவிசேஷத்தினுடைய 13 குறிப்பாக இந்த 13 இரண்டு பிரிவுகளை கொண்டிருக்கின்றது. குறிப்பாக நாம் ஒவ்வொரு மழை, வெள்ளம், பஞ்சம் என்று வருகின்ற பொழுதெல்லாம் நம்முடைய நண்பர்கள் சுட்டிக்காட்டுகின்ற வசனங்கள் மார்க்கு 13. ஏனென்றால் பேரழிவு வருகின்ற பொழுதெல்லாம் அங்கே இயேசுவினுடைய வருகை இருக்கும் என்பதை இன்று வரைக்கும் சுதேச திருச்சபை சார்ந்த
நண்பர்கள் அதிகமாக பிரஸ்தாபப்படுத்தப்பட்ட வார்த்தைகள். ஆக தேசத்திற்கு விரோதமாக ஒரு தேசம் எழும், ஆங்காங்கே சண்டைகள் நிகழும், ஆங்காங்கே பலவிதமான பிரச்சனைகள்லாம் நிகழும் என்று சொல்லி இந்த வேதத்தை மையமாக வைத்து இயேசுவினுடைய இரண்டாம் வருகை இருக்கிறது என்பதை குறித்து சொல்லப்படுகின்ற ஒன்று. ஆனாலும் இங்கே ஒன்றிலிருந்து 23 வசனங்கள் அதை இயேசு மரித்த பின்பு ஏறக்குறைய 70 ஆண்டுகளுக்குள்ளாக நிகழ்ந்துவிட்ட ஒரு வரலாற்று சம்பவம். அந்த சம்பவம் ஒன்று. இரண்டாவது 24 அதிகாரத்தின் முதற்கொண்டு அந்த அதிகாரத்தின் முடிகிற வரையாக சொல்லப்படுகிற செய்திகள் எல்லாம் நமக்கு, நம்மை பின்பற்றி வருகின்ற சந்ததியாருக்கு அங்கே சொல்லப்படுகின்ற ஒரு அற்புதமானது ஒரு செய்தி என்பதை நாம் காணலாம். ஆகதான் இங்கே 23 அதிகாரத்தில் மத்தேயு 23:37-38 வசனங்களை பார்க்கின்றோம். இயேசுவானவர் அங்கே கழுதன் மீது வந்தபோது அவர் எருசலேம் தேவாலயத்தை பற்றி சொல்கிறாரு. எருசலேமே எருசலேமே, இறைவாக்கினரை கொள்ளும் நகரமே, கோழி தன் குஞ்சுகளை சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனையோ முறை நான் உன்னை முயற்சித்தேனே, ஆனால் உனக்கு மனம் இல்லையோ. ஆகவே உன்னுடைய தேவாலயமானது விரோதிகளால் இடிக்கப்படும், ஒடுக்கப்படும், ஒரு கற்கள் மீது மற்றொரு கற்கள் இல்லாத ஒரு நிலைமை உருவாகும் என்று அங்கே குறிப்பிடுகின்ற ஒரு செய்தி. இங்கே மார்க்கு 13:1 வசனத்தில் பார்க்கின்றோம். சீடர்கள் இயேசுவிடத்தில் சொல்கிறாங்க, அந்த நகரத்தை பார்த்து, எருசலேம் தேவாலயத்தை பார்த்து சொல்கிறாங்க. பார்த்தீங்களா எத்தகைய கற்கள், எத்தகைய கட்டிடங்கள் என்று சொல்லி பிரமிப்பூட்டுகின்ற ஒரு நிகழ்வை அங்கே சீடர்கள்லாம் சொல்கிறாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய கட்டடங்கள், எவ்வளோ அழகான கற்கள்லாம் இருக்குது. அப்போ இயேசுவானவர் சொல்கிறாரு, இந்த கற்கள் எல்லாம் இடிக்கப்படுகின்ற காலம் வரும், இந்த கற்கள் எதுவுமே இல்லாத ஒரு காலம் வரப்போகிறது அப்படின்னு சொல்கிறாரு. ஏனென்றால் அங்கே சைரஸ் மூலமாக 571 அங்கே எருசலேம் தேவாலயமானது அது புதுப்பிக்கப்பட்டது என்று நாம் காணுகின்றோம். ஆக எஸ்ரா 3:3 வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். எஸ்ரா நூலிலே அங்கே சைரஸ் சொல்கிறார், கடவுள் என்னை இந்த மன்னராக நியமித்திருக்கிறார். எதற்கு? என்னவென்றால் இந்த எருசலேம் தேவாலயத்தை கட்டுவதற்காக நான் நியமிக்கப்பட்டிருக்கின்றேன் என்று சொல்லி ஒரு அசிரிய நாட்டை சார்ந்த ஒரு அரசனான சைரஸ் இந்த தேவாலயத்தை புதுப்பிக்கின்றார். புதுப்பித்து அது செழுமையாக இருந்த ஒரு காலகட்டம். அதற்கு பிற்பாடு தானியல் காலத்திலே அங்கே பாபிலோனர்கள் மூலமாக இடிக்கப்பட்டு விட்டது. ஆக அந்த இடிக்கப்பட்ட இந்த எருசலேம் தேவாலயமானது இயேசு இருந்த காலத்தில் 20 போது ஹேரோது என்ற அரசர் மூலமாக இந்த தேவாலயமானது புதுப்பிக்கப்படுகிறது. ஆக ரோம கட்டிடக்கலை மிக சிறப்பு வாய்ந்த ஒன்று, புகழ்பெற்றது. அதற்கு ஏற்றாற்போல நேர்த்தியாக இந்த எருசலேம் தேவாலயம் புதிக்கப்பட்டது. எருசலேம் பட்டணம் நகரங்கள் எல்லாம் மாற்றி அமைக்கப்பட்டு புதிய புதிய வீடுகள் எல்லாம் அழகழகாக கட்டப்படுகிறது. ஆகதான் இங்கே மார்க்கு 13:1 வசந்த சீடர்கள்லாம் சொல்கிறாங்க, பார்த்தீங்களா எவ்வளவு அழகான கட்டடங்கள், எவ்வளவு பிற சிறப்பான கற்கள் என்று அங்கே சீஷர்கள் அதை வெளிப்படையாக சொல்லுகின்ற பொழுது இங்கே இயேசுவானவர் சொல்கிறாரு, இவையெல்லாம் இல்லாமல் போகின்ற ஒரு காலம் வரும். ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அங்கே அப்போஸ்தல நடவடிக்கைகள் 7:48 வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். அங்கே எருசலேம் தலைமை சங்கத்திற்கு முன்பாக அங்கே ஸ்தோவான் ஒரு பெரிய ஒரு அறிக்கை தராரு. அந்த அறிக்கையில் சொல்லப்படுகின்ற செய்தி என்னென்னா 7:48 வசனம், உன்னத கடவுளோ மனிதர் கையால் கட்டப்பட்ட தேவாலயத்தில் இருப்பதில்லை என்பது உங்களுக்கு தெரியாதா? ஆக சாலமோன் கட்டினார், கடவுள் அவனுக்கு அனுமதி கொடுத்தார். நீ எதுவுமே கேட்கலையே, ஒரு ஆலயம் கட்டணும்னு தானே கேட்குற, அதனால் கட்டு. இடிக்கப்பட்ட அந்த தேவாலயமானது சைரஸ் மூலமாக புதுப்பிக்கப்படுகிறது. அதன் பின்பு அந்த புதிக்கப்பட்ட அந்த தேவாலயம் மீண்டுமாக அழிக்கப்பட்டது. இந்த ஆலயத்தை செப்பனிட்டிருக்க வேண்டியவர்கள்லாம் யார் என்றால் யூதர்கள் தான் செஞ்சுருக்கணும். அந்த தேவாலயத்துக்கு வருகின்ற மக்கள் தான் செஞ்சுருக்கின்றோம். ஆனால் அவங்களாம் அதை செய்யலை, விட்டுட்டான். கோயில் இருந்தால் என்ன, இல்லாமல் போனால் என்ன? ஆனால் ரோமர்கள் அங்கே ஆட்சியை பிடித்த போகிறதுக்கு
ரோமர்களுடைய அரசனான அந்த ஏரோது இந்த தேவாலயத்தை புதுப்பித்தது மாத்திரமல்ல அந்த நகரத்தை புதுப்பிக்க செய்கின்றான். ஆக தான் சோவான் சொல்கிறாரு, அங்கே மனிதர் கையால் கட்டப்பட்ட தேவாலயத்தில் கடவுள் தங்குவதில்லை என்பது உங்களுக்கு தெரியாதா? ஏனென்றால் அந்த ரோமர்களுக்கு அனுமதி கொடுத்ததை யார் என்றால் இந்த தலைமை குரு தான், காய்பா தான், அண்ணா தான். அவங்க எல்லோரும் உட்கார்ந்துன்னு இருக்கிறான். அவங்கள் எல்லோரும் நர நரவென்று பல்லை கடித்தார்கள் ஸ்தோவானை பார்த்து. ஒருவேளை அன்பானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம், இயேசுவானவர் தன்னுடைய 33 இறந்த பின்பு ஒரு மிக பெரிய ஒரு துன்பத்தை அனுபவிக்கிறார்கள். ஏனென்றால் இயேசுவானவர் பிறந்தபோது ரோமருடைய அரசராக இருந்தவர் யார் என்றால் அகஸ்டர் சீசர் காலத்தில் குடிமதிப்பு எழுத வேண்டும் என்று கட்டளிடப்பட்டது. ஆக அகஸ்டர் சீசர் அவர்கள் வாழ்ந்து அவர் போயிட்டார். அதுக்கு பிற்பாக வருகின்ற ஒவ்வொரு அரசரும் அவர்கள் இந்த ரோமில் மாத்திரமல்ல அவர்கள் ஆட்சிக்குட்பட்ட எல்லா இடங்களிலும் மிக முக்கியமாக எருசலேமில் வாழ்ந்து கொண்டிருக்கிற யூதர்களை அவர்களுக்கு அதிகமாக பிடிக்காத ஒரு சூழ்நிலையினால்தான் பல்வேறு விதமான பிரச்சனைகளை தரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்படி இருந்த ஒரு காலகட்டத்தில் தான் அங்கே அகஸ்டஸ் சீசர் 27 மரித்து போகிறாரு. அதுக்கு பிற்பாடு வருகின்ற திபேரிய சீசர் அவர்கள் 27 ஆட்சி செய்கிறாரு. கலிக்குள்ளா 37 அங்கே கிளாடியஸ் என்கின்ற அரசர் 41 கிளாடியஸ் பிற்பாடு வருகின்ற அரசர் தான் நீரோ அரசர். ஆகதான் இங்கே வெளிப்படுத்தின விசேஷம், இயேசுவானவர் மரித்த பின்பு பக்தன் யோவான் மூலமாக வெளிப்படுத்தின விசேஷம் எழுதப்பட்டது. அங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 13:18 சொல்லுகின்ற போல அந்த எண் ஒரு ஆளை குறிக்கும், அந்த எண் ஒரு ஆளை குறிக்கும், அந்த எண்ணுக்குரியவன் வருகின்ற பொழுது இந்த தேவாலயமானது இடிக்கப்படும் என்று இங்கே வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த எண்ணுக்குரியவன் யார் என்றால் 666 எண்கள். ஆக நீரோ என்கின்ற அந்த பெண்ணு, அந்த எண்ணுக்குரியவன், அந்த பெயருக்குரிய எண்ணானது 666 என்பதும் அந்த நிகழ்வானது அது ஏறக்குரிய 67 ஆனது நடைபெற்றது என்பதை நாம் காணுகின்றோம். ஒருவேளை அன்பானவர்களே, அப்படிப்பட்ட ரோம பேரரசுகள் யூத மக்களுக்கு, யூத கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக ஒரு மிகப்பெரிய ஒரு அடக்குமுறையை, வன்முறையை அதை கொடுத்தது என்பதை நாம் காணலாம். ஏனென்றால் ஆகவேதான் இயேசுவானவர் சொல்கிறாரு, நான் எத்தனையோ முறை நான் உன்னை நேசிக்க விரும்பினேனே, கோழியை போல தன் குஞ்சுகளை சேர்த்து கொள்ள வண்ணம் நான் சேர்த்து கொள்ள இருந்தேனே. அதனால தான் 13 அங்கே சொல்லப்படுகிற செய்தி என்னவென்றால், நீங்கள் என்ன பண்ணாதீங்க, திரும்பி வராதிங்க, ஓடிடுங்க. உங்களை என்ன பண்ணுவாங்க, கொண்டு போய் நிறுத்துவாங்க, உங்களை விசாரிப்பாங்க, நீங்கள் என்ன பேச வேண்டும் ஏது பேச வேண்டும் என்று நீங்கள் யோசிக்காதீங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பேசணுமோ அதை பேசுங்க. யூத தலைமை சங்கத்திடம் உங்களை ஒப்புவிக்கப்படுவார்கள் என்று ஏற்கனவே இயேசுவானவர் தன்னுடைய மக்களுக்கு அறிவிக்கின்றார். ஒரு அன்பானவர்கள், அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம், இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த யூத கிறிஸ்தவர்கள் படுகின்ற உபத்திரம் அதிகம். ஏனென்றால் முதன் முதலாக அங்கே கலிக்குலா தருகின்ற செய்தி என்னவென்றால், அவர்தான் அங்கே அகஸ்டஸ் சீசருடைய சிலையை உருவாக்கி எருசலேம் தேவாலயத்தில் கொண்டு வந்து வச்சு இந்த சீசரை நீங்கள் வழிபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அப்படி கேட்டுக்கொண்டதனுடைய மிக முக்கியமான காரணம், அது மாத்திரமல்ல சீசர் இஸ் அவர் லார்ட் அண்ட் காட் அப்படின்னு சொல்ல வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கின்றார். ஏனென்றால் யூத கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் நாம் சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால், ஜீசஸ் இஸ் அவர் லார்ட் அண்ட் காட் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அன்றைக்கு இருக்கிற யூத கிறிஸ்தவனும் அதை தான் சொன்னான், ஜீசஸ் இஸ் அவர் லார்டு. ஆனால் ரோம ஆட்சியாளர்களுக்கு அது ஒரு பெரிய கோபம். சிலுவையில் அறையப்பட்ட ஒரு கைதியை இந்த யூத கிறிஸ்தவர்கள் எல்லோரும் என்ன சொல்கிறான், ஜீசஸ் இஸ் அவர் லார்டுன்னு அவரே சொல்லும் போது, நாங்கள் இந்த பேரரசானது, இந்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற ரோம பேரரசினுடைய அரசர்கள் எந்தளவிற்கு அங்கே இயேசுவானவருக்கு கீழானவர்கள், அதுதான் ஒரு பெரிய கேள்வி. அவர் வந்து ஒரு கார்பெண்டருடைய மகன், அவரையே நீங்கள் லார்டுன்னு சொல்கிறீங்க, இந்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற பேரரசர்களான நாங்கள் மட்டும் கிங்குன்னு சொல்லலாமா? அப்போ எங்களையும் என்னன்னு சொல்லணும், நீங்கள்
சீசர் இஸ் அவர் லார்ட் அண்ட் காட் அப்படின்னு சொல்ல வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே யூத கிறிஸ்தவர்கள் எல்லோரும் அவர்கள் மறுதளிக்கிறார்கள். முடியாது, எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு அரசர், அது இயேசுவானவரை தவிர நாங்கள் வேறு யாவரையும் நாங்கள் வணங்க மாட்டோம் என்று மக்கள் தங்களையே மாற்றிக்கொள்கிறார்கள். இரண்டாவதாக, அங்கே உயிர்த்தெழுந்த இயேசுவானவருக்காக தொழுகை கூடங்கள் கட்டப்படுகிறது. ஆக மக்கள் என்ன பண்ணுறாங்க, அங்கே சினகோக் போனது போலவே இப்போவும் ஆராதனைக்கு போகிறாங்க. கிறிஸ்துவை மையமாக வைத்த வழிபாடு நடந்து கொண்டிருக்கிறது. இது ரோம அரசர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கோபம். ஏற்கனவே ஒரு திருடன் சிலுவையில் அறையப்பட்டவன் ஜீசஸ் இஸ் அவர் லார்டுன்னு சொல்கிறான், அதே ஜீசஸ்க்கு என்ன பண்ணுறாங்க, கோவில் கட்டி வச்சுருக்கிறான்ப்பா. அங்கே போகிறாங்கப்பா இந்த கிறிஸ்தவங்கள்லாம் சாபத்து நாளன்றி, பாதி பேர் எருசலேம் போகிறான், பாதி பேர் இயேசுக்காக கட்டி வச்சுருக்க தேவாலயத்துக்கு போகிறான், அங்கே போய் பாட்டு பாடுறான், எல்லாம் பண்ணுறான். அப்போ அவ்வளோ பெரிய ஒரு ஆளா கலிக்குலா என்ன பண்ணுறாரு, உடனடியாக சீசருக்காக தேவாலயங்கள் கட்டப்படுகிறது. ஒவ்வொரு தெருவிலையும் தேவாலயங்கள், சீசருக்கான ஆலயங்கள் கட்டப்படுகிறது. ஆக ஒரு சாதாரண மனிதன், சிலுவையில் அறையப்பட்ட ஒரு மனிதனுக்காக ஒரு ஆலயம் இருக்குமானால், இந்த உலகத்தையே ஆட்சி செய்த பேரரசரான அகஸ்டஸ் சீசர் அவர்களுக்கு கோவில் இருக்கக்கூடாதா? ஆக எல்லா இடங்களிலும் கோவில் கட்டப்படுகிறது. ஒவ்வொரு தெருவிலும் கட்டுறாங்க. கட்டி முடித்த பிறகு அந்தந்த தெருவில் இருக்கிறவங்கள்லாம் அவர்கள் சாபத்து தினம் அன்று அவங்கெல்லாம் எங்கே போவாங்க, பாதி பேர் எருசலேம் தேவாலயம், ரைட், பாதி பேர் இயேசுவுக்கான தேவாலயத்துக்கு போகிறாங்க. அப்படி போகிறவங்கள்லாம் என்ன பண்ணணும், இந்த தேவாலயத்திற்கு, அகஸ்ட சீசருடைய தேவாலயத்துக்கு வந்து அவருடைய சிலைக்கு முன்பாக வணங்கி சீசர் இஸ் அவர் லார்ட் அப்படின்னு கையை உயர்த்தி சொல்ல வேண்டும். மனசாட்சி இருக்கிற ஒவ்வொரு யூத கிறிஸ்தவனும் செய்ய முடியுமா? 10 கற்பனைகளுக்கு விரோதமானது. 10 கற்பனை என்ன சொல்லுது, என்னை அன்றி உங்களுக்கு வேறே கடவுள்கள் இருக்க வேண்டாம், யாதொரு விக்கிரகத்தையும் சுரூபத்தையும் நீங்கள் வணங்கவும் சேவிக்கவும் நமஸ்கரிக்கவும் வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, இக்கட்டான ஒரு சூழ்நிலை, அங்கே யூத கிறிஸ்தவர்கள் துன்பத்திற்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள். ஆக தான் எபிரேயர் 11 அதிகாரத்தில் நாம் காணுகின்ற செய்தி என்னவென்றால், 35-36 வசனங்களிலே, அநேகர் தாங்கள் உயிர்த்தெழுவதை மேன்மையானதாக கருதினால் தங்களையே மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார்கள், சிலர் சிங்கங்கள் கெபிகளை தூக்கி போடப்பட்டார்கள், மரத்தை அறுப்பதைப் போல் அறுக்கப்பட்டார்கள், வாளெறிந்து கொல்லப்பட்டார்கள் என்று அநேக கிறிஸ்தவர்கள் தாங்கள் சந்தித்த மரணத்தை குறித்து எபிரேயர் நூலில் மிக அழகாக எழுதப்பட்டிருக்கின்ற ஒன்று. ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, அங்கே இயேசுவானவர் அங்கே சொன்னது வண்ணமாக காரணம் என்ன சொன்னார், இந்த கற்கள் ஒன்றின் மீது ஒன்று இல்லாதபடி இடிக்கப்படுகின்ற காலங்கள் வரும், அப்படிப்பட்ட காலங்கள் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொன்ன அவர், அதுக்கேற்றாற் போலவே அங்கே நீரோ அரசரால் 67 ஆம் ஆண்டு எருசலேம் தேவாலயமானது தீக்கிரையாக்கப்பட்டு இடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு யூதர் மக்கள் எல்லோரும் அந்த காலகட்டத்தில்தான் உலகமெங்கும் சிதறி போன ஒரு காலகட்டம். அங்கே அன்பானவர்கள், இன்றைக்கு இந்த புனித செவ்வாய் அன்று இந்த மார்க்கு எழுதின சுவிசேஷத்தின் வழியாக அந்த மாபெரும் ஒரு உண்மையை நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்பை தந்திருக்கிறது. ஆக இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட். 24வது வசனத்திலிருந்து நான் பார்க்கும்போது அவர் சொல்லுகிற மற்றொரு செய்தி, அங்கே இயேசுவானவர் மேகங்கள் மத்திலே வர இருக்கின்றார். அப்படி வரும்போது உலகத்தில் இருக்கின்ற எல்லா மக்களையும் நான் ஒன்றிணைப்பேன், கூட்டி சேர்ப்பேன், நான் நியாயத்தீர்க்க போகிறேன் என்று சொல்லுகின்ற செய்தி வேறு. ஆகதான் அவர் சொல்லுகின்ற அற்புதமானது ஒரு செய்தியை பாருங்கள், 31வது வசனம், மானிடமகன் வரும் நாழிகையாவது நேரத்தையாவது எவன் ஒருவனும் அறியான், பிதா தவிர வேறு எவனும் அறிந்திருக்க முடியாது என்று திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார். ஆகிலும் இன்றைக்கு அநேக சுவிசேஷர்கள் நற்செய்தியாளர்கள் சொல்லுகிற செய்தி என்ன சொன்னாங்க, 2014ஆம் ஆண்டு மாயான் காலண்டர் மூலமாக இந்த உலகம் அழியும் சொன்னான். சரிங்களா, கடந்த 2-3 ஆண்டுகளுக்கு முன்பாக என்ன சொன்னாங்க, உலகம் அழிஞ்சு போக போகுது, பிற்பாடு நாசா சொன்னது அதெல்லாம் இல்லை.
2000 உலகம் அழியும், இரண்டாவது அருகை இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, ஒரு விஷயம் நான் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவான சிறப்பாக சொல்லிட்டார், அந்த நாழிகை பிதா தவிர வேறு ஒருவனும் அறிந்திருக்க முடியாது. ஆக அன்பானவர்களே, அப்படிப்பட்ட அந்த நேரத்தை குறித்து நாம் எதிர்நோக்கியிருக்க வேண்டியவர்கள் அல்ல. மாறாக நாம் கடவுளை முழுமையாக சார்ந்திருந்து அவருடைய நம்பிக்கையில் நாம் நிலைத்திருந்து இறைவனை நாம் முற்றிலுமாக அறிந்து கொள்ள கடவுள் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். ஜபம் செய்வோம். பரிசுத்தம் நிறைந்த ஆண்டவரே, உம்மை ஏற்றுக்கொள்ளாமல் போனதனால் நீர் சபிக்கவில்லை. மாறாக ரோம அரசர்கள் இவ்விதமானதொரு துன்பத்தை உங்கள் அனைவருக்கும் தருவார்கள். கூடுதலாக என்னை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக அவர்கள் படுகின்ற உபத்திரவங்கள் ஏராளம் என்று சொல்லி நீர் முன்கூட்டியே எங்களை எச்சரித்திருக்கிறீர் சாமி. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு துணி, ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியம் பெற்றவர்களாக அன்றைய சீடர்கள் தங்களையே மாய்த்தார்கள், இரத்த சாட்சிகளாக உயிர் நீத்தார்கள் சாமி. அப்படிப்பட்ட அந்த நற்செய்தியின் விளைவாக உயிரிழந்தோர், அப்படிப்பட்டவர்கள் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். தொற்று நோயை ஒரு அறவே ஒழிப்பதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்ற எங்களுடைய மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவமனையில் பணியாற்றுகின்றவர்கள் ஆகியோருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இறைவன் தாமே அவர்களையும் அவருடைய குடும்பத்தாரையும் நீர் பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமென்று இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய வழிநடத்துதல் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக.